புரேவி புயல் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்து வருவதால் கடலூர் மாவட்டம் வெள்ளத்தில் மிதக்கிறது. சிதம்பரத்தில் அதிகபட்சமாக 34 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. வண்டிகேட் பகுதியில் மழை நீரில் மூழ்கிய கார் ஒன்றை டிராக்டரில் கட்டி மீட்டனர். கான்சாகி பாய்க்காலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ரயில் நிலையத்தை ஒட்டியுள்ள இந்திரா நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 4 அடி உயரத்துக்கு மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். சிதம்பரம் பூராவும் வெள்ளக்காடாக இருந்தது. அதேபோல் தற்பொழுது சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலில் சிவகங்கை நிரம்பி கோயில் நடராஜரை சுற்றிலும் உள்ள பிராகாரத்தில் சமர்த்தியான ஜலம் வந்துள்ளது. நெய்வேலி NLC சுரங்கங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் விடிய விடிய கொட்டிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மஞ்சக்குப்பம், திருப்பாதிரி புலியூர், பாதிரிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது.